ஸோ வணக்கம். எட்டாம் வகுப்பு கணிதம் பயிற்சி புத்தகத்தில் பயிற்சித்தாள் 11 எவ்வகை முக்கோணம் அம்முக்கோணத்தின் ஒரு செங்குத்து கோட்டு நடுக்கோடு மற்றும் கொஸ்டின் தப்பு நடுக்கோடு மற்றும் செங்குத்து கோட்டுடன் ஒன்றி போகும் அப்படின்ட்டுருக்கு. இருசம முக்கோணங்கிறத கரெக்டானது எப்படி அப்படின்னா, இப்போ நடுக்கோடுன்னா என்ன, இந்த மையத்தின் வழியாக இந்த வெர்டெக்ஸை ஜாயின் பண்ணுறது நடுக்கோடு. செங்குத்து கோடு என்ன, செங்குத்து கோடு அப்படிங்கிறது இப்போ ஒரு முக்கோணம் இருக்குது, அந்த உச்சியிலேருந்து இப்படி டைரெக்டாக பர்பெண்டிகுலராக வரையதான் செங்குத்து கோடு. அப்போ இந்த இருசம பக்கம் கோணத்தில் இந்த உச்சியிலேருந்து நீ வரைஞ்ச அப்படின்னா கண்டிப்பாக அது மையத்தின் வழியாக தான் செல்லும். ஸோ நடுக்கோடும் செங்குத்து கோடும் ஒன்றி போவது இருசம பக்க முக்கோணம். அடுத்து பார்த்தீங்கன்னா, கொடுக்கப்பட்ட படத்தில் கோணம் கோணம் பக்கம் கீழே பக்கம்னு இருக்கு பாரு. ஸோ இந்த அடிகோளின்படி இது சரியானது. மூன்றாவது கணக்கு, முக்கோணம் PQR-இல் PQ² ஸ்கொயர்டு சமம் PR² ஸ்கொயர் ப்ளஸ் RQ² ஸ்கொயர்டு இருந்தால் இதனுடைய நடுக்கோட்டு மையம் எப்பொழுதும் கர்ணத்தின் மையத்தில் அமையும். இது வந்து பை ப்ராப்பர்ட்டி. நாலாவது கணக்கு பார்த்திங்கன்னா, இங்கே நாலு, இங்கே 2 இருந்தால் 4 பெருக்கி 8, இங்கே 4 இருந்தால் 4 பெருக்கி 16. ஸோ ஆன்சர் வந்து 16. ஒரு சமபக்க முக்கோணத்தின் நடுக்கோட்டு மையம், செங்கோட்டு மையம், உள்வட்ட மையம், சுற்றுவட்ட மையம் எல்லாமே வந்து ஒன்றுக்கொன்று ஒன்றி போகும். இது வரைஞ்சி பார்த்தீங்கன்னா தெரியும், அனைத்துமே ஒரே புள்ளி வழியாக செல்லும். அடுத்தது கூற்று 1, இதில் கணக்கில் சிறிய தவறு இருக்குது. 2 முக்கோணங்களின் கோணங்களின் சோடிகள் முறையே எப்பொழுதும் சமமாக சமம் எனில் அவை சர்வசம முக்கோணம்னு சொல்கிறேன். இப்போ இந்த 2 முக்கோணம் நான் வரைஞ்சிருக்கேன், இந்த கோணங்களின் சோடிகள் இந்த 1னா இது 1, 2னா 2, 3னா 3. என்னென்னு சொல்கிறாங்க, சர்வசம முக்கோணம்னு சொல்கிறாங்க. ஆனால் சர்வசமம்னா இதை தூக்கி இது மேலே வச்சா அதே மாதிரி இருக்கணும், ஒன்றி போகணும், தூரத்துலேருந்து பார்த்தா ஒரே ஃபிகராக தெரியணும். ஆனால் இது சின்னதாக இருக்குது, இது பெருசாக இருக்குது. ஆனால் கோணங்கள் சமமாக இருக்குது, பக்கங்கள் விகித சமமாக அமையும், ப்ரொபோர்ஷனேட்டாக இருக்கும். ஸோ இது வந்து தவறு. ஏன்னா இந்த வார்த்தை எப்பொழுதும்னு வந்துருச்சு, எப்பொழுதுனா எப்போவுமே அப்படி தான் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ வடிவத்த முக்கோணங்கள் வந்து சர்வசம முக்கோணத்தை வடிவத்த முக்கோணங்கள்னு சொல்லலாம், ஆனால் வடிவத்த முக்கோணங்களை எப்பொழுதும் சர்வசம முக்கோணம் என்று சொல்லக்கூடாது. இந்த எப்பொழுங்கிற வார்த்தை வந்ததுனால இது வந்து தவறு. பட்டம் ஒரு சிறப்பு நாற்கரத்தின் எதிரெதிர் கோணங்கள் சமம். இது வந்து சிறப்பு நாற்கரம், இதனுடைய எதிரெதிர் கோணங்கள் சரி. இது இந்த பட்டம் வந்து என்ன ஷேப்பில் இருக்கும், சாய் சதுரம், சாய் சதுரத்தின் எதிர்கோணங்கள் சமம். ஸோ இது சரி. அப்போது கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி. கூற்று 1, முக்கோணம் ABC-யில் சி ஒரு செங்கோணம். அடுத்து வந்து இதனுடைய சுற்றுவட்ட மையம் எப்பொழுதும் ஏபியின் நடுப்புள்ளியில் அமையும். அதாவது ஒரு செங்கோண முக்கோணத்தின் சுற்றுவட்ட மையம், இங்கே நம்ம பார்த்தோம் இல்லையா கர்ணத்தின் மையத்தில் அமையும்னு, இது இந்த கணக்கு வேறு. இது வந்து ஏபியின் நடுப்புள்ளியில் அமையும். இதுவும் இதுவும் சேம் தான், பட் இந்த இடத்துல வந்து தனியாக வந்து சீங்கிறது ஒரு செங்கோணம்னு கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி படம் சரி, கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன். ஸோ இது நடுப்புள்ளியில் அமையும், இது வந்து சரி. ஒரு முக்கோணத்தின் உள்வட்ட மையம் முக்கோணத்தின் உள்ளே அமையாது. ஒரு முக்கோணத்தின் உள்வட்ட மையமானது எப்பொழுதும் முக்கோணத்தின் உள்ளே தான் அமையும். ஸோ இது வந்து தவறு. கூற்று 1 சரி மற்றும் கூற்று 2 தவறு. கோடிட்ட இடத்தை நிரப்புக. எப்பொழுதும் ஒரு முக்கோணத்தின் உட்புறமாக அமையும் ஒரு புள்ளி வழிகோடு சந்திக்கும் புள்ளிகளை உள்வட்ட மையம், இங்கே தான் சொல்லியிருக்கிறது. இது வந்து உட்புறமாக அமையிறப்ப இது என்னென்னு சொல்கிறாங்க, உள்வட்ட மையம். ஒரு நாற்கரத்தின் மூளைவிட்டங்கள் ஒன்றையொன்று செங்குத்தாக வெட்டி கொண்டால் அவை சாய் சதுரம் அல்லது சதுரம் ஆகும். இப்போ இது வந்து ஒரு நாற்கரம், இந்த நாற்கரத்தினுடைய மூளை விட்டங்கள் இப்படி வெட்டிக்குது, இது வந்து 90 டிகிரி அப்படின்னு வந்ததுன்னா அது எதில் அமையும், சாய் சதுரத்துலேயும் சதுரத்தில் மட்டும்தான் அந்த ப்ராப்பர்ட்டி வந்து இருக்கும். அடுத்தது வந்து PR என்பது ஒரு செவ்வகம் என்பது செவ்வகம் PQRS-இன் மூளை விட்டம் எனில் PQR PSR-ம் சர்வசமமாக இருக்கும். கரெக்டு, இது வந்து ஒரு செவ்வகம், இது ரெண்டாக பிரிக்கிறோம், இந்த ரெண்டு சர்வசமமாக இருக்கும். XYZ என்பது ஒரு முக்கோணம் P என்பது XY-இன் நடுப்புள்ளி. இது இங்கே வரைஞ்சிருக்கிற XYZ இது வந்து நடுப்புள்ளி அப்படின்னா GP-3 இது வந்து 3. அப்போ இதை மொத்த தூரம் கேட்குறாங்க. இது ஒரு ப்ராப்பர்ட்டி, நடுக்கோட்டு மையம் வந்து எப்போவுமே 2:1 என்ற விகிதத்தில் பிரிக்கும். இது 2:1 என்ற விகிதத்தில் பிரிக்கும்.
இது ஒன்றுனா இரண்டு மடங்காக இருக்கும். அப்போ இது மூணுன்னா அதனுடைய இருமடங்கு என்ன? ஆறு. மூணுனா ஆறு. அப்போ இதனுடைய மொத்த தொலைவு கேட்குறேன். மொத்த தொலைவு அப்படிங்கிறப்போ இந்த மூணையும் ஆறே கூட்டினா ஒன்பது. ஸோ இதுக்குரிய விடை என்ன? ஒன்பது. அடுத்தது, சதுரம் வரைய ஒரே ஒரு மூலைவிட்டம் இருந்தால் போதும். இதுக்குரிய விடை வந்து சதுரம். அடுத்தது பொறுத்துக, நான் இப்படியே விடை எழுதிட்டேன். சரிவகத்துக்கு ஆஃப் ஹெச் ப்ராக்கெட் ஏ ப்ளஸ் பி, நாற்கரத்துக்கு ஆஃப் டி ப்ராக்கெட் ஹெச் ஒன் ப்ளஸ் ஹெச் டூ, இதுக்கு ஆப்ஷன் கிடையாது. செவ்வகம் எல் இன்ட்டு பி, முக்கோணம் ஆஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட், இணைகரம் பி இன்ட்டு ஹெச், சாய் சதுரம் ஆஃப் டி ஒன் டி டூ. அடுத்த கணக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கசகசன் இருக்கிற மாதிரி, ஆனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் தெளிவாக எழுதியிருக்கேன். ஒரு அசம பக்கம் முக்கோணத்தின் அசம பக்கம் முக்கோணம் என்ன? பக்கங்கள் அனைத்துமே வெவ்வேறாக இருக்கும். அதுதான் என்னென்னு சொல்கிறேன், அசம பக்க முக்கோணம். ஸோ ஒரு அசம பக்க முக்கோணத்தின் நடுக்கோடு மற்றும் மையக்குத்துக்கோடு ஆகியவற்றை ஒப்பிடுக. இது நான் பொதுவாக நடுக்கோடுனால் என்ன சொன்னேன்? மையப்புள்ளி வழியே செல்லும். ஆப்போசிட் வெர்டெக்ஸை மையத்தின் வழியாக ஜாயின் பண்ணுறோம். அடுத்தது மையக்குத்துக்கோடு. மையக்குத்துக்கோடு அப்படிங்கிறது என்ன? அதுவும் மையக்குத்துக்கோடு அப்படின்னா, இப்போ இதுக்கு மையக்குத்துக்கோடு வரைகிறோன்னா இப்படி இப்படி போட்டுக்குவோம். போட்டுட்டு இது வழியாக போகும். இது இதுவும் எதன் வழியாக செல்லும்? அந்த பக்கத்தினுடைய மையத்தின் வழியே செல்கிறது. ஸோ நடு இரண்டுமே பக்கத்தின் நடுப்புள்ளி வழியே செல்லும். அது வந்து ஒரு சேம் ப்ராப்பர்ட்டி. ஆனால் கோணத்தை பொறுத்து எப்போவுமே ஒப்பீடு அப்படிங்கிறப்போ எது சேமாக இருக்குது எது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ரெண்டுமே சொல்லணும் இல்லையா. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது என்னென்னா, இது வந்து விரிகோணத்தை உருவாக்கும். அதாவது இப்படி ஒன்று இருக்குது, இப்போ இங்கேருந்து இப்படி கொண்டு வரோம், ஒரு பக்கம் விரிகோணமாக இருக்கும் ஒரு பக்கம் குறுங்கோணமாக இருக்கும் ஜாயின் பண்ணுறப்போ. பட் இதுவே வந்து மையக்குத்துக்கோடாக இருந்தால் கண்டிப்பாக அது எவ்வளோ டிகிரி இருக்கும்? 90 டிகிரி உருவாக்கும். அதை தான் இங்கே எழுதியிருக்கிறேன். ஸோ அவர் அசம பக்க முக்கோணத்தின் நடுக்கோடு மையத்தில் குறுங்கோணம் மற்றும் விரிகோணத்தை உருவாக்கும் ரெண்டு சைடும். ஆனால் மையக்குத்துக்கோடானது செங்கோணங்களை உருவாக்கும். இங்கேயும் 90, இந்த பக்கமும் 90 அப்படின்னு சொல்லி இருக்கும். இதுதான் ஒப்புமை, தென் வேற்றுமை. தென் முக்கோணத்தின் சர்வசமம் என்பதற்கு ட்ரிபிளியே என்ற பண்பு தவறு. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அவனே தவறுன்னு கொடுத்துட்டான், நம்ம தவறுன்னு சொல்லக்கூடாது. இது வந்து வராது ஏங்க அப்படின்னா பண்பு தவறு. ஏனெனில் இப்போ நம்ம ஒரு முக்கோணம் உருவாக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சைடாவது வேணும். ஒரு சைடுமே கொடுக்காம மூணையுமே கோணமாக இப்படி கொடுத்துட்றாங்கன்னு வெய்யே, நம்மளால் ட்ரையாங்கிளே வரைய முடியாது இல்லையா. ஒரு சைடு இருந்தால் தான் ட்ரையாங்கிளே வர முடியும். ஸோ இது வந்து தவறு அப்படின்னு. இதை நீ எதோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா, இதில் எஸ் இருக்கா, இதுலேயும் ஒரு எஸ் இருக்கா, இதுலேயும் எஸ் இருக்கா, இதுலேயும் எஸ் இருக்கா. ஸோ அட்லீஸ்ட் ஒரு எஸ்ஸாவது இல்லாமல் நம்ம ட்ரையாங்கிள் வரைய முடியாது. ஸோ இவை சர்வசம பண்புகள். ஸோ இவை அனைத்துலேயுமே ஒரு பக்க அளவாக உள்ளது. இந்த ஏஏ அப்படிங்கிறதுல பக்க அளவே கொடுக்கல. ஸோ இது வந்து இதில் பொருந்தாது, புரியுதாது. அடுத்தது, சர்வசம முக்கோணம் சமமான பரப்புகளையும் சுற்றளவையும் பெற்று இருக்கும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு தருக. இப்போ இந்த முக்கோணம் போட்டுட்டேன். இது என்ன முக்கோணம்? சர்வசம முக்கோணம். சர்வசம முக்கோணங்கென்றால் அனைத்து பக்கங்களும் சமம். அப்போ இது மையப்புள்ளி. மையப்புள்ளி எப்படி பிரிக்கும்? ஈக்குவலாக பிரிக்கும். ஏற்கனவே இது சமமாக இருக்குது, இது மையம்னு சொல்லிட்டு. அப்போ இந்த ரெண்டு ஈக்குவல். முதல்ல பரப்பளவு எடுத்துக்க. பரப்பளவு ஃபார்முலா என்ன? ஆஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்டு இல்லையா. பேஸ் என்ன? இந்த ட்ரையாங்கிளை மட்டும் எடுத்துக்கிறேன், இந்த ட்ரையாங்கிளை மட்டும் எடுத்துக்கிறேன். பேஸ் வந்து எம்ஓ, ஹைட்டு வந்து ஓஎல். இப்போ எம்ஓவும் ஓஎனும் ஈக்குவல்னு சொல்லிட்டேன். ஏன்னா இது வந்து மிட் பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ எம்ஓக்கு பதிலாக ஓஎன் அப்படின்னு எழுதிக்க. அப்போ இது எதோட ஏரியா? இந்த ரெண்டாவதுனுடைய ஏரியா. ஸோ முதல் பரப்பை ஆரம்பித்து இரண்டாவது பரப்பில் கொண்டு வந்து முடிச்சிட்டோம். ஸோ பரப்பு பற்றி சொல்லியாச்சு. அடுத்தது சுற்றளவு. சுற்றளவு அப்படின்னா என்ன? சுற்றி வரும் அளவு சுற்றளவு. இப்போ இதை சுற்றி வா, இது ப்ளஸ் இது ப்ளஸ் இதுன்னு எழுதுகிறோம். பட் இந்த ரெண்டும் ஈக்குவல்னு சொல்லிட்டோமா, அப்போ எம்ஓக்கு பதிலாக என்னென்னு எழுதிடலாம்? ஓஎன் எழுதிக்கலாமா? அதேமாதிரி இந்த சைடுக்கு பதிலாக இந்த சைடு, ஏன்னா இந்த ரெண்டு சைடுமே ஈக்குவல்னு சொல்லிட்டோம். ஸோ இந்த எம்ஆர் அப்படிங்கிற இடத்துல என்ன எழுதலாம்? ஆர்என் அப்படின்னு சொல்லி எழுதலாம். ஸோ இதை மாற்றிட்டோம். எல்எம்ஐ எல்என்னும் எம்ஓஓ ஓஎன்னும் இது காமன் சைடு அப்படி எழுதிட்டோம். ஸோ முதல் சுற்றளவு சமம் இரண்டாவது முக்கோணத்தின் சுற்றளவு. ஸோ இது வந்து கரெக்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா படத்தில் பிக்யூஆர்எஸ்ஸில் இந்த மாதிரி படம் கொடுத்துருக்கு. நான் நிறைய இதை வந்து ரெஃபர் பண்ண, அதாவது ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தேன். பட் இதில் வந்து
இந்த இணைகரம் இருக்கு, நான் வந்து செவ்வகம்னு நினச்சிட்டு இது வந்து செவ்வகம்னு நினச்சிட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்த இடத்துல, பட் இணைகரம்ங்கிறத அப்புறமா தான் பார்த்தேன். ஸோ இந்த ஆன்சர் வந்து வேண்டாம், இதுக்கு நான் பக்கத்தில் தெளிவாக போட்டிருக்கேன், அதை வந்து இப்போது காமிக்கிறேன். ஸோ அந்த படம் தான் இது. இது வந்து ஒரு சதுரம், இது வந்து ஒரு இணைகரம், இது இணைகரம், இது வந்து இணைகரம், இது என்னன்னு கொடுத்துருக்கு, சதுரம் அப்படின்னு கொடுத்துருக்கோ. சதுரத்தின் எதிர்ப்பக்கங்கள் சமமா, இணைகரத்தின் எதிர்ப்பக்கங்கள் சமமா, ஸோ இந்த பக்கமும் இந்த பக்கமும் சமம். ஸோ இந்த முக்கோணத்தில் ஒரு சைடை வந்து சொல்லிட்டோம், அதேமாதிரி இந்த பக்கமும் இந்த பக்கமும் சமம், ஏன்னா இணைகரத்தின் எதிர்ப்பக்கங்கள் சமம். ஸோ இன்னொரு சைடும் சொல்லிட்டோம். இப்போ கோணத்தை பற்றி சொல்லிட்டோம் அப்படின்னா இதனுடைய ஒர்க் வந்து முடிஞ்சுது. இந்த கோணத்துக்கு நான் இந்த மாதிரி படம் போட்டிருக்கேன். இது வந்து ஏற்கனவே சைடை பற்றி சொல்லிட்டோம். இப்போது இது வந்து ஒரு என்ன சொல்கிறோம், இது இணைகரம், இணைகோடுகள், இணைகோடை ஒரு குறுக்கு கோடு வெட்டுமானால் இது என்ன சொல்லுவோம், ஒத்த கோணங்கள், எஸ் ஒத்த கோணங்கள் வந்து சமமாக இருக்கும். அப்போது அதுக்கு முதல்ல இதை சொல்லிக்கோ. இப்போது இது ஒரு இது அதே மாதிரி இது இணைகரம், எனக்கு தமிழில் வரல, இது எக்ஸ் அப்படின்னா இதுவும் எக்ஸு, ஏன்னா இணைகரத்தினுடைய எதிர்ப்பக்கங்கள் சமமாக இருக்கும். ஸோ இங்கே எக்ஸ் அப்படி, இந்த இணைகரத்தை மட்டும் பாரு, புரியுதா, இந்த இணைகரத்தில் இது எக்ஸ் அப்படின்னா இதுவும் எக்ஸு, ஓகேவா. இப்போ ஒரு கோணத்தை சொல்லிட்டோம். அடுத்தது வந்து இது எக்ஸ் அப்படின்னா இந்த பகுதியும் எக்ஸு, அதுக்கு தான் இந்த படம் வரைஞ்சிருக்கிறேன். இரண்டு இணைகோடுகள், ஒரு குறுக்கு கோடு, அப்போது ஒத்த கோணங்கள் சமம். ஸோ இது எக்ஸ் அப்படின்னா இதுக்கு மேலே இருக்கிறது எக்ஸு, ஸோ இது எக்ஸ் அப்படிங்கிறப்போ இதுவும் எக்ஸு. அடுத்து வந்து இதே எடுத்துக்க, இந்த சதுரத்தை எடுத்துக்க, இந்த சதுரத்தில் இது இது இந்த மாதிரி ஒரு குறுக்கு கோடு, குறுக்கு கோடு சாய்வாக தான் இருக்கணும்ட்டு இல்லை, ஸ்ட்ரெயிட்டாகவும் இருக்கலாம். அப்போ இந்த ஆங்கிளை நம்ம 90 எடுக்க வேண்டாம், ஒய் அப்படின்னு சொல்லி எடு, ஒய்னு எடுக்கிறப்போ இது குறுக்கு கோடா, அப்போ இது இணைகோடுங்கிறப்போ ரெண்டு கோடு வரணும், ஒன்று தான் வரைஞ்சிருக்கிறேன். அப்போ இது ஒய் அப்படின்னா இதுவும் நமக்கு ஒய் தான், பிகாஸ் இணைகோடுகள் கொடுக்கப்பட்டு ஒரு குறுக்கு கோடு வரையப்பட்டால் அந்த குறுக்கு கோடு உருவாக்கும் கோணம், அந்த ஒத்த கோணங்கள் சமமாக இருக்கும். இப்போ எக்ஸையும் ஒய்யும் கூட்டு, இந்த முக்கோணத்தினுடைய ஒரு கோணம் தெரிஞ்சிருச்சு, இதுலேயும் எக்ஸி ஒய்யும் கூட்டு ஒரு கோணம் தெரிஞ்சிச்சு. ஸோ இரண்டு கோணங்களும் சமம், இங்கேயும் எக்ஸ் ஒய் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் ஒய் இருக்குது, ஸோ கோணங்கள் சமமாக உள்ளது. அதை தான் இந்த இடத்துல நான் எழுதியிருக்கேன். பிஎஸும் இந்த சைடு ஈக்குவல், இதுலேயும் சைடு ஈக்குவல், இதில் கோணங்கள் ஈக்குவல். ஸோ பக்கம் கோணம் பக்கம் அடிகோளின்படி இது வந்து சர்வசம முக்கோணம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன். இது வந்து நீங்கள் வந்து அதில் பார்த்து எழுதிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்ட படத்தில் இரண்டு முக்கோணங்கள் சர்வசமமாக, ரொம்ப ஈஸியான சம், இதில் இந்த பக்கம் இந்த பக்கம் சர்வமாக சமமாக இருக்கா, ஓகே, அவங்கள கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் வந்து காமனாக இருக்குது, இந்த முக்கோணத்துக்கும் இதே தான், இந்த முக்கோணத்துக்கும் இதே தான், ஸோ பொதுவான பக்கம். அடுத்தது இந்த கோணமும் இந்த கோணமும் சமம்னு கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க, ஸோ கோணங்களும் சமம், ஸோ இரண்டு பக்கங்கள் சமம், ஒரு கோணம் சமம். ஸோ எஸ்ஏஎஸ் பண்பின்படி இந்த இரண்டு முக்கோணங்களும் சர்வசம முக்கோணம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் தான் கொஞ்சம் உங்களுக்கு குழப்பமாக இருக்கும், ஆனால் அது தெளிவாக நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துருக்கேன், அதில் வந்து பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.